மூப்பார் பாடினது பதினோரே பாசுரம். கண்ணனின் சிறுத்தாம்புன்னு பதினோரு பாசுரங்கள். இந்த பதினொன்ன சொல்லித்தான் நாதமுனிகள் நாலாயிரத்தையும் பெற்றார். ஆயிரம் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தார், அவருக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த பதினோரு பாட்ட பன்னெண்டாயிரம் தடவை சொல்லி நம்மாழ்வாரே பிரத்யக்ஷமாகி நாதமுனிகளுக்கு நாலாயிரம் கொடுத்தார்னு பார்த்தோம். அந்த பதினோரு பாசுரத்தை பாடினவரே இந்த முதற்கவி ஆழ்வார் தான். அவருடைய அவதார ஸ்தலம் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமான், திவ்யதேசங்களில் 85வது திவ்யதேசம். குபேரன் ஓர் முறை பார்வதியை தவறான பார்வையாக பார்க்க பார்வதி தேவி சபித்து விட்டாள், உன்னுடைய நவநிதிகளும் காணாமல் போகட்டும், உன்னுடைய உருவத்தில் விகாரம் ஏற்படட்டும், ஓ தப்பு பண்ணுட்டேன்னு உணர்ந்து பிரார்த்தித்தான். எப்படியாவது சாப விமோசனம் வேணுமேனுட்டு பார்வதி சொன்னாள், கீழோகத்துக்கு போ, திருக்கோளூர் இருக்கிறது, தவம் புரி, பெருமான் அங்கு வந்து சயனிக்க போகிறார், அப்போது உனக்கு ஏற்பட்டதெல்லாம் நடக்கும், நீ பிரார்த்தித்தது நடக்கும்னு சொன்னாள். கீழே வந்தார், தவம் புரிந்தார். இந்த பெருமானுக்கு வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். வைத்தமாநிதினா நிக்ஷேபவித்தன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றார்கள். நன்கு சுரக்ஷிதமா ஜாகிரதையா வைக்கப்பட்ட நிதி. இவனிடத்துல நவநிதிகள் தொலைஞ்சு போச்சு இல்லையோ, பெருமாளே அந்த நவநிதிகளையும் தன் படுக்கைக்கு கீழே ஜாகிரதையாக வைத்து கொண்டு இடது கையாலே அந்த நிதிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு மை போட்டு பார்க்கும் திருக்கோலத்தில் நீண்ட சயனம், சயன திருக்கோலம். மாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் இங்கு அவனுக்காக தோற்றம் கொடுத்து அன்னிலேருந்து சயனிச்சிருக்கார். நம்மாழ்வார் பத்து பாசுரங்கள் பாடினார். ஆறாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன், எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி, மண்ணுள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி, திண்ணம் என் நிளமான் புகுமூர் திருக்கோளூரே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை அனைத்தும் கண்ணன். ஆழ்வாருக்கு சோறு வேறெங்கி போகமாட்டார், கண்ணன் தான். வெத்தலை பாக்கு வேறெங்கியும் இல்லை, கண்ணன் தான். தாரகமா குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேறெங்கியும் இல்லை, கண்ணனே. கண்ணனை பாட்டுட்டார்னா தண்ணீர் குடிச்சாப்பலையா, கண்ணனை பார்த்துட்டாருன்னா சோறு சாப்பிட்டாப்பலையா, கண்ணனை நன்கு தொட்டு அனுபவிச்சுட்டார்னா வெத்தலை பாக்கு போண்டா போலையா. அப்ப தாரக போஷக போக்கியங்களாய் வைத்தமாநிதி பெருமாள். நிதி இவர்தான், மாநிதி இவர்தான், வைத்தன்னா நித்தியமா வைத்தான் அர்த்தம். இது வச்சது போகவே போகாது. அசல் ஜாகிரதையா இருக்கணும்னா வட்டி குறைச்சலா கிடைக்கும், வட்டி நிறைய வேணும்னா அசல் காணப்படும். இதென உலகத்துல வழக்கம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த பெருமாள் அப்படி இல்லை. அசல் வைத்தமாநிதி பெருமாள் வட்டி பக்தி ரெண்டுமே குறையாது. அசலும் ஜாகிரதையா இருக்கார், பக்திங்கிற வட்டியும் ஜாகிரதையா இருக்கு, ரெண்டுமே நன்னா கிடைக்கிறது இல்லையோ, அவரே வைத்தமாநிதி. ஆக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். அதர்மம் பரவி லோகத்தில் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. தர்மம் வந்து இந்த பெருமாளுடைய திருவடிகளில் சரணம் புகுந்தது. தேவர்களெல்லாம் கூட இங்கேயே சரணமா வந்துட்டார். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பெருமான் தன்னுடைய சகாயத்தாலே தர்மத்தை ஜெயிக்க வைத்தார் என்று சரித்திரம். பக்கத்திலே நேர நிக்ஷேபவித்தனுடைய ஆஸ்தானம், வெளிமண்டபத்திலே முதுரகவி ஆழ்வாருடைய ஆஸ்தானம். இப்படியாய் திருக்கோளூர் திவ்வதேசத்தை சேவித்துக் கொண்டோம். நம்மாழ்வாராலே பத்து பாசுரங்களால் பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான், நிக்ஷேபவித்தன், வைத்தமாநிதி பெருமாள். புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருக்கோலம், மரக்கால கையில இடுக்கின்றிருக்கார், கீழே வச்சிருக்கார் அளந்து போடுறதுக்காக. இடது கையால மை போட்டு அஞ்சனம் போட்டு எங்கெங்க எது எது இருக்கு, வெத்தலை மையெல்லாம் வச்சு போட்டு பார்ப்பாளோ இல்லையோ, அதை போல வித்தம் எங்க இருக்குன்னு நவநிதிகளையும் கடைசியாய் குபேரனுக்காக மீட்டு அவனுக்கு அனுகிரகித்த பெருமாள். குபேர தீர்த்தம், நிதி தீர்த்தம், தாமரபரணி ஆறு, ஸ்ரீகர விமானம், ஸ்ரீ லக்ஷ்மி, லக்ஷ்மி சம்பத்தையே கொடுக்கிற விமானம். குபேரன், நவநிதிகள், முதற்கவியாழ்வார், அத்தனை பேருக்கும் பிரத்யக்ஷம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ராமானுஜர் எழுந்துள்ளினார். அப்போது அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி வெளியேறி கொண்டிருந்தாள், சிறு பெண்,
பெண்ணே ஏன் வெளியூருக்கு போறே, ஏன் வெளியூர் போறே, நாங்கள்லாம் இந்த திருக்கோளூருக்கு வருவோமா வருவோமான்னு காத்துட்டு இருக்கிறச்சே, நீ வெளியில போறியே ஏன்னு கேட்டாள். அவ விடல, கிட்டு 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 கிட்டுன்னு, எனக்கு இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இந்த பெருமை இல்லை, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, நான் என்ன திரௌபதியை போல சரணாதி பண்ணேனா, இங்கு உண்டுன்னு சொன்னேனோ பிரகலாதனை போலே, இங்கு இல்லைன்னு சொன்னேனோ ததிபாண்டனை போலே, எதுவுமே நான் பண்ணலையே, அதனால இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு அருகதையே இல்லை, நான் வெளியில போறேன்னா. அப்படியே தகச்சு போய் அவர் பேசின 81 வார்த்தை, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 81 உதாரணம் சொன்னாலும் இதே மாதிரி ஆகும். பெண்ணே உனக்குத்தான் இந்த ஊர்ல இருக்கிறது யோக்கியத்தை, என் அவளை அழைத்து கொண்டு போய் அவளுடைய கைகளாலே பிரசாதத்தை சுவாமி ஸ்வீகரித்தார் அப்படின்னு குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு சொல்லுவார்கள். மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஊர் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்திதித்த சீராரும் சித்திரையில் சித்திர நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்னு நெஞ்சே ஓர் என்று மணவாள மாமன்கள் சாதிக்கிறார். மதுரகவி ஆழ்வார் தான் ஆச்சாரிய நிஷ்டையில இருந்தவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் பெருமான பெருமான்னு பற்றினவா, ஆனா மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனான நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டாடினவர். மாதிருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவான்னு சொல்றமே, அதை போல இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அங்கிருந்து விடை பெற்று 86வது திவ்யதேசம் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர். மகரபூஷணம் மகரபூஷணம்னு சொல்றோம். பெருமானுக்கு என்னத்தினால மகரபூஷணம்னு பேர் வந்தது? மகர நெடுங்குழை காதர்னு பேர். ஊருக்கு பேர் தெந்திருப்பேரை. தென்திருப்பேரையில் குழைக்காது வள்ளியுடன் ஊரை மகர நெடுங்குழைக்காதனே நாராயணா. அப்ப வடதிருப்பேர் ஒன்னு இருக்கான்னா, இத தெந்திருப்பேரே நாள் இருக்கே, திருப்பேர் நகர் அப்ப குடத்தான் கோயிலடின்னு பார்த்தமோ இல்லையோ, அது வடதிருப்பேர் நகர். பேரே உரகின்ன பிரான் இருப்பேனன்னு இன்னும் என் நெஞ்ச நிறைய புகுந்தான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டு ஆறா வைத்தானே அடங்க பிடித்தேனேன்னு திருப்பேர் நகர் பாசுரம் பார்த்தோம். அது வடதிருப்பேர், இது தெந்திருப்பேர். பெருமானுக்கு எப்பவும் பூதேவி நாச்சியார் இடத்துல பாசம் அதிகம். அவர் நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் இடந்தாலும் பூதேவி நடத்துறதானே பெரும். மகாலட்சுமிக்கு திருமார்பு மூலையில துளி இடத்தை கொடுத்துட்டார், சௌக்கியமா இருந்துட்டார். மற்றபடி நின்ன கோலம் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் எல்லாம் பூதேவி நாச்சியார்ட்ட தானே. இதை கண்டு ஸ்ரீதேவிக்கு ஒரே வருத்தம். ஒரு தடவை போய் துர்வாசரை சந்தித்த போது இந்த மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கவலைப்படாதே நான் பூமி தேவியை சந்திப்பேன், ஏற்பாடு பண்றேன்னு அவர். இவர் ஏற்பாடு பண்றேங்கிறாரு, என்ன ஏற்பாடு பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு அவ கவலைப்பட்டுட்டே இருந்தா, ஒரு முறை பூதேவியை போய் சந்திக்கச்சே துர்வாசர் வந்தாருங்கிறத பூதேவி கண்டுகொள்ளவில்லை. சடக்கென சபித்தார், உனக்கு இருக்கிற மேனி வரணம் போய் மகாலட்சுமியினுடைய சகப்பு வர்ணத்தில் நீ மாறுவாய். என்ன அர்த்தம்னால், பூதேவி நாச்சியாருக்கு கரும்பச்சை வரணம், ஸ்ரீதேவி நாச்சியார் செய்யாள், மையாறு கருங்கண்ணி கமலமலன் மேல் செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலே என்று நம்மாழ்வாருடைய பாசம். அவ சகப்பா இருக்கா, இவ கருப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கிறவளைத்தான் கண்ணனுக்கு பிடிக்குமா, அதனால ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துல பாசம் குறவு. இவ கரும்பச்சையா இருக்காளோ இல்லையோ, அதனால இவள்கிட்ட ஆசை அதிகம். இப்ப துர்வாசர் என்ன சபிச்சுட்டார், உன் நீ சிவப்பா போயிடுவேன்னா ஆசை குறைஞ்சு போயிடுமோ இல்லையோ. இவர் என்ன பண்ணிருக்கணும், இவள்கிட்ட இருக்கிற ஆசையாட்ட அவளுக்கும் ஆசையை வர வைக்கிறத விட்டுட்டு எப்ப அவள்கிட்ட இல்லையோ உங்ககிட்டயும் இல்லாத போட்டுட்டார். அதனால இவளுக்கு சகந்தமேனியா போச்சு, நீ தபஸ் பண்ணித்தான் திரும்ப உன் கருமேனு நிறத்தை பெற வேண்டும். அப்போ ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய சகப்பு வர்ணத்தோட அவள் திருமேனியோட இவ தபஸ் பண்ணாளோ இல்லையோ,
அப்ப ஸ்ரீயினுடைய பேரம் மகாலட்சுமியின் திருமேனி. மகாலட்சுமியின் திருமேனி வரணத்தையே பூமி தேவி நாச்சியார் எடுத்துக்கொண்டு தவம் புரிந்து அதுக்கப்புறம் தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்சே, அந்த திவதேசத்தினுடைய குளத்திலிருந்து அழகான ரெண்டு காதுகாப்புகள், காது குண்டலங்கள் உயர்ந்து வந்தன. அந்த ரெண்டும் மகராகாரத்தில் இருந்துதான், மீன் குண்டலம் மாதிரி காதல போட்டுக்கிறது, இப்படி மீன் வடிவத்தில் போட்டு பாடுறது, அதுக்குதான் மகர குண்டலம் மகரமண்டலம்னு பேர். மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்டினை அமரவிந்தம் அவ்வண்ண தவர் நிலவகண்டும் தோழி அவரனாம் தேவரன் நஞ்சினோம்னு திருமங்கையாழ்வார் பாஷம். அந்த மகர குண்டலங்களை கையில எடுத்துட்டு பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க அதை எடுத்து தன்னுடைய காதுகளில் சாத்தி கொண்டு பரமசுந்தர மூர்த்தியாய் சௌந்தர்யத்தை காட்டிக்கொண்டே மகர நெடும் குழைக்காதர், குழை காது குண்டலம், நெடுங்குழை நீண்ட குழை, மகர நெடுங்குழை மீன் வடிவத்தில் இருக்கிற நீண்ட குண்டலம், மகர நெடுங்குழை காதர், காதுகாப்புகளை அணிந்து கொண்டிருப்பவர் காதர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். மகர நெடுங்குழை காதர்னா மகரபூஷண பெருமாள்னு திருநாம். அதே திவதேசத்துல அது போல இன்னைக்கும் எழுந்துள்ள இருக்கிறார் பகவானுடைய அனுகிரகத்தாலே. பூமி தேவின் ஆச்சியாருக்கும் திருமேனி வரணம் மாற மீண்டும் இருவரும் இணக்கமாக எழுந்துள்ள இருந்தனர் என்ன அர்த்தம்? அழ்வாருடைய பாசுரம், நகரமும் நாடும் பெறவும் வேண்டேன் நானனக்கில்லையன் தோழிமீறுகாள் சிகரமணி நெடுமாட நீடு தெந்திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூத்து வரை அண்ணும் அங்கநூத்த நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்தனை ஊழியானே. நிகரில் முனிவண்ணன் பெருமாளுக்கு திருநாம். வருண ஜப்பான் தூர்ல முக்கியம். வருண பகவானே எங்கு பஞ்சம் இருந்தாலும் அந்தூர் பெருமாளை சேவிச்சுண்டோம்னால் வருணனே தனக்கு இருக்கிற ஆபத்தை அந்த பெருமாளை பிரார்த்தித்து தான் தீத்துண்டாராம். அதனால நிகரில் முகில்வண்ணன், பெருமாளே முகில்வண்ணன், நிகரில்லாத முகில்வண்ணன், வருணனுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர். அந்த பெருமானுக்குன்னு நம்மாழ்வார் பத்து பாசுரங்கள் ஏழாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியில பாடியிருக்கார். அதோட சேர்ந்த ஒரு அழகான செய்தி, எல்லா ஊர்லயும் பெருமாள் இருக்காருன்னா நேர கருடன் இருப்பாரோ இல்லையோ, ஆனா இந்த ஊர்ல கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருப்பார், கருடன் நேரம் இருக்க மாட்டார். திருக்குறுங்குடியிலையும் கருடன் ஒதுங்கி இருப்பார், ஏன்னா நம்பாடுவான கட்டாட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் நகர்த்திட்டார், அதனால அங்கேயும் நகர்ந்திருப்பார், இங்கேயும் கருடன் நகர்ந்திருப்பார். அந்த ஊர் குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா விளையாடுவாளாம், அதை பார்க்கணும்னு பெருமாளுக்கு ஆசை, கருடன் தடுத்துட்டே இருந்தாராம், நகரும் நான் குழந்தைகளை பார்க்கணும், அதனால கருடன் நகர்ந்துட்டார். வெள்ளச்சுருசங்கோடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணன் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நல்ல வீறுகாள் வெள்ளச்சுகம் அவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குடா விளையாட்டொளியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே. பிள்ளைக்குடா விளையாட்டொளி வேத ஒலியும் விழா ஒலியும் கருடனுடைய குளம்பொலியும். இன்னைக்கும் அந்த திவதேசத்தில் கருடோத்சவம் ரொம்ப முக்கியம். தேசம் தேசமா விதேசத்தில் இருப்பான் அந்த ஊர்காரா, ஆனா அந்த ஊர் கருடோத்சவத்தன்னைக்கு மட்டும் அத்தனை பேரும் சரியா வந்துருவா. என்ன பெருமாள் ஏசல் கண்டுருடுவரான், எங்கேயும் வீதியில பெருமாள் நடமாடுறதில்லை, ஆழ்வாருடைய உள்ளம்ங்கிற சின்ன இடத்தை பெரிய இடமா வச்சுன்னு அதுலயே ஏசல், ஏசல்னா இடது பக்கத்துல இருந்து அப்படி ஓடுவார் அப்படி ஓடுவார். யான வாகனம் எல்லாம் ஓடி பார்த்திருக்கீங்களே, குதிரை வாகனத்துல ஓடுவார் கருட வாகனத்துல ஓடுவாரே. ஆழ்வார் நம்மளை கூப்பிட்டு என்னுடைய நெஞ்சத்துல கொஞ்சம் காதை வச்சு கேட்டு பாருங்க, தட தட தடான்னு கருடனுடைய குளம்போஷம் உங்களுக்கு கேட்கல போனா, ஆயத்தனமாய் விஸ்வஸ்ய ஆயத்தனம் மகத்தென்னு எப்பேற்பட்ட பரமபதம் இருந்தாலும் க்ஷீராப்தி இருந்தாலும் சூரிய மண்டலம் இருந்தாலும் அனைத்தையும் துறந்த அடியார்களுடைய திருவுள்ளத்திலே ஏசல் கண்டருள்வதை பெருமாள் விரும்புகிறார். அதைத்தான் வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குடா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானேனு. இந்த திவதேசத்துல ஆச்சரியமான சரித்திரம். பெருமாள் மகர நெடுங்குழை காதன் நிகரில் முகில்வண்ணன் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி குழைக்காத நாச்சியார் திருப்பேரை நாச்சியார் என்று நாலு நாச்சியாரோட எழுந்துள்ள இருக்கிறார். நூத்தி எட்டு பேரை வச்சிருந்து மன்னன் சீவையிட்டவர்களுக்கு இந்த ஊர்ல ததியாராதனம் பண்ண வந்தானா, நூத்தி ஏழு பேர் திறந்தாலாம், ஒருத்தர் இல்லையா, நான் தான் அவர்னு சொல்லிட்டு மகர நெடுங்குழைக்காதர் பெருமாளே நூத்தி எட்டாவதா இருந்து ராஜாவனுடைய ததியாராதனத்தை முடித்து வைத்தார்னு சரித்திரம். வருணன் தன் பாசத்தை இழந்து நிற்க அவனுக்கு அனுகிரகித்த பெருமாள், பஞ்சம் வந்த போது மழையை கொடுத்து அனுகிரகித்த பெருமாள் நிகரில் முகில்வண்ணம். அத்தோடே தெந்திருப்பேரே க்ஷேத்திர வைபவம் முற்றிற்று. நவதிருப்பதிக்குள்ள இறுதியான திவதேசம், தலைமையான திவதேசம், ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான சுவாமி நம்மாழ்வாருடைய
அவதார ஸ்தலமான திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி. திருக்குருகூர் திருநகரில் ஆதிநாத வள்ளியுடன் ஆழ்பவனே ஆதிநாதனே நாராயணா. நமோ நாராயணா. வாய்க்கும் குருகே திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதமளித்தாய். அந்த நாயொடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞானத்தமிழ் கடலேன்னு ஒரு அழகான போஷனம். திருக்குருகூர் உயர்ந்த ஊர். ஆழ்வார் தண்ணீர் வைபவத்தை எத்தனை அடி சொல்றது? உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு, தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர். ஆழ்வார் தண்ணகிரிக்கு நிகரான ஊர் இல்லையா? வைகாசி விசாகத்துக்கு நிகரான நட்சத்திரம் இல்லையா? நம்மாழ்வாருக்கு நிகரான ஆழ்வார் கிடையாதான், திருவாய்மொழிக்கு நிகரான எந்த பிரபந்தமே கிடையாதான். அவ்வளவு ஏற்றம் படைத்த ஊர் மணவாள மாமணிகள் உபதேசரத்னமாலையில சாதிக்கிறார். இந்த ஊர் பெருமை தெரியணும்னா தாமிரபரணிக்கு அப்பால் ஆறோரு ரிஷி உட்காண்டிருக்கார். அவரு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு நாய் படுத்துட்டு இருக்கும். அது கார்த்தாலையானா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகும். அந்த ஊருக்காரா சாப்பிட்டு முடிச்ச உடனே எச்சையில வாசல்ல போட்டிருப்பா, முழுக்க அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும், திரும்பி வந்து படுத்துடும். இது நித்தியம். ஒரு நாள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, முடிச்சிட்டு திரும்பி வர்றதுல வெள்ளம் வந்துடுத்து. வெள்ளத்தோட நாய் அடிச்சுன்னு போறது அதனுடைய ஆத்ம ஜோசித்து பரமவதத்தை நோக்கி போறது. இதை யோகி பார்த்தவர், இந்த நாய்க்கு பரவதத்துல நம்மாழ்வார் இடம் கொடுத்துட்டார், அந்த நாயோட கூட உட்கார்ந்தேனே இந்த பேய்க்கு ஒரு துளி இடம் ஒதுக்க கூடாதோ. அதைத்தான் அவர் சொல்லிக்கிறார். இப்ப வாய்க்கும் குருகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமவதம் அளித்தாய். அப்ப நாயா பிறக்கிறது தப்பு இல்லே, திருக்குருகூர்ல நாயா பிறக்கணும், ஆழ்வார்த்தனையில பிறந்தா போறாது, அவ வாசல்ல போடுற எச்சல வாரி சாப்பிடுற நாயா பிறக்கணும். அப்படின்னு அந்த ஆழ்வாருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். ஆதிநாதனாய் குருகூர் வல்லி நாச்சியார் ஆதிநாயக்கி தாயாரோட பொலிந்த நின்று பிரான் எழுந்துருளி இருக்கும் ஊர் ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்த நின்ன பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்லை போற்றுமினே. இது ஒரு முக்கியமான பாசுரம். சாதாரணமா பாசுரங்கள் எல்லாமே மூலவருக்கு தான் இருக்கும், ஊர்ல உற்சவருக்கு பாசுரமே இருக்காது. திவ்யதேசத்துக்கு பாசுரம் மூலவருக்கு தான் பாசுரம் பாடுவார். ஆனா நம்மாழ்வார் இது தம் ஊரோ இல்லையோ, விட்டு கொடுக்காம மூலவரையும் பாடிவிட்டார், உற்சவரையும் பாடிவிட்டார். ஆதிப்பிரான் மூலவரை பாடுறார், பொலிந்து நின்ன பிரான் அப்படின்னு உற்சவருக்கு பாடுறார். ரெண்டு பேருக்கும் பாசுரம் பெற்ற ஊர் பிரம்மா தபஸு புரிவதற்கு எது சிறந்த ஊர் என்று தேடினார். இந்த திவ்யதேசம்தான் பெருமாள் சொல்லிட்டார். அப்ப பெருமான் பிரம்மாவுக்கு மதர்ச்சனம் குரு, எனக்கு அர்ச்சனம் பண்ணு, குரு செய்யின் அர்த்தம், குரு குருன்னு பெருமாளாலே தூண்டப்பட்டபடியால் குருஹை செய்கை அப்படின்னு அந்த ஆழ்வார் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைகிற மணிண்டே இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா ஊர் பேரே தான் இப்போ குருகை குருகை குருகாபுரின்னு சொன்னாலே குருகூர்னா நிறைய கைங்கறி மன்றத்துல விருப்பம் இருக்கிற ஊர், அதனாலதான் குருகூர்னு ஒரு பேர். குருகன் என்னொரு மன்னன் இருந்தான், அந்த மன்னன் ஆண்டு வந்த ஊருங்கிறதுனாலே குருகாபுரின்னு பேர் வந்தது. அந்த கஷேத்திரத்தின் ஏற்றம் சொல்றா தான் தன் ஒருத்தன், அவன் ஏற்கனவே மந்தன்கிற பேரோட இருந்தான், அவன் எங்கெங்கயோ தப்பான வழியில போனதுனாலே பிறவி முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவியில தான் தன்கிற பேரோட பிறந்தான், அவனாலேயே பேரு தாந்த கஷேத்திரம்னு வந்தது. இது பக்கத்துல அப்பங்கோவில், கிழியே சொன்னேன் நம்மாழ்வார் அவதரித்ததுன்னு சொன்ன அப்பங்கோவில். இன்னைக்கு சங்குப்பால் அமுது செய்வதற்காக உற்சவத்தும் போது அங்க எழுந்துள்ளார். ஆழ்வாருக்கு வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணன் திருக்கோலம் சாத்துவா, பெருமாளுக்கு திருக்கோலம் சாத்துவாள் இல்லையோ, அத போல நம்மாழ்வாருக்கே கிருஷ்ணன் திருக்கோலம். அவர் மேலேந்து இப்படி உரி தொங்கிட்டு இருக்கும், அதுல பானை இருக்கும், தான் தவழ்ந்துட்டு இருப்பார், அந்த பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து பிடிச்சிட்டு இருப்பார். அங்கு போய் தான் அவதரித்த ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் இருக்கிற மேடையில தான் நம்மாழ்வார் அவதரித்தார். அப்பங்கோவிலேருந்து தவழ்ந்து வந்துதான் திருப்புளியமரத்தடியில் ஆழ்வார் திருநகரில் அமர்ந்து கொண்டார்னு சரித்திரம். இந்த தாந்தன் போய் அப்பங்கோவிலேருந்து பெருமாளுக்கு ஆராதனம் வென்றிருந்தார். பிற்பாடு பெருமான் இங்கு வர செய்து அவனை அனுகிரகித்தபடியால் தாந்தனுடைய க்ஷேத்திரம் என்ன இதுக்கு பேர் உண்டு, ஆதிப்பிரானாகவே அவனுக்கு சேவை சாய்ச்சிருக்கார். இந்த க்ஷேத்திரத்துக்கே ஏற்றம் ஆழ்வாருடைய அவதாரம் விஸ்வக்சேனருடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். பக்கத்தில் இருந்த முதற்கவி ஆழ்வார் கருடனுடைய அவதாரம். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் நம்மாழ்வார் அவதரித்தார். அப்பங்கோவில் அவதரித்தவர் காரிமாதனுக்கும் உடையநங்கையாருக்கும் திருக்குமாரராக, கிழியே சொல்லியிருந்தேன் திருக்குறுங்குடி நம்பிதான் அனுகிரகித்து நம்மாழ்வாராகவே பிறந்திருக்கார்னு பார்த்தோம். ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே சடகோபாய மங்களம்னு சொல்லுகிறோம். திந்திரிணி புளிய மரம், திந்திரிணினா புளியம், திந்திரிணி மூலதாம்னே பெரிய புளிய மரத்துக்கு கிழியே இருக்கார். அந்த புளிய மரம் தான் ஆதிசேஷன்.
5117 வருஷமா இருக்கு அந்த மரம். இன்னைக்கு இல்ல நேத்திக்கு இல்ல, இப்பவும் நீங்க போனா சேவிச்சுக்கலாம். பல கிளைகளோட கப்புங்களையுமா இருக்கிற மரம். ஏன்னா கலியுகம் பிறந்த 5117 வருஷம் ஆறுது. கலியுகம் பிறந்த உடனேயே நம்மாழ்வாருடைய அவதாரம். அதனாலதான் தீதந்திரணி மூலதாம்னே சடகோபாய மங்களம்னு சொல்றோம். இவ்வாழ்வாருக்கு பராங்குஷர், சடகோபன், காரிமாறன் என்று முக்கியமான திருநாம். பராங்குஷன்னால் யாரெல்லாம் பகவான விரோதித்து வேத விருத்தமா பேசுறாளோ பரர்கள், அந்த யானைகளை அடக்கிறதுக்கு அங்குஷத்தை போல பாடுவரம். அதனால பராங்குஷர். சடகோபன்னால் நம்ம எல்லாரும் புறக்கச்சே ஒரு காற்று கொண்டு மூடிடும், இருந்த ஞானமே கொஞ்சம், அதையும் இந்த காத்து வந்து மூடி நொடுத்தனா ஒன்னு ஞானசூன்யமா பிறந்துருவோம். ஆழ்வார் அவதரிக்கிறச்சே அந்த காத்து மூடிக்கிறதுக்கு வந்துதான் ஹம் அப்படின்னு தன்னுடைய காலால உதச்சுன்னு அந்த காத்த தூக்கி போட்டாரா. சடங்கிற வாயுவை கோபித்து கொண்டு பிறந்தாரோ இல்லையோ, அதனால சடகோபன் திருநாமம். மாறன் உலக இயல்பிலிருந்து மாறியிருந்தபடியால் ஆழ்வாருக்கு மாறன்னே திருநாமம். அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசு நந்தசூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ, பகவானே கலியுகத்துல நம்மாழ்வார அவதரிச்சுட்டான்னு சொல்றா. கிருதயுகத்திலே அத்ரிவாக பிறந்தால், அத்ரிக்கு குமாரர் ஆத்திரேயராக பிறந்தார் தத்தாத்திரேயனாக. அடுத்து த்ரேதாயுகத்திலே தசரத குமாரனாய் க்ஷத்ரியனாய் ராமனா பிறந்தார். துவாபர யுகத்திலே நந்தசூனுவாய் கண்ணனாய் வைசியனாக பிறந்தார். கடைசியா நாலாவது யுகத்திலே யுகவர்ண கிரமாவதாரமோ, யுகத்தினுடைய கிரமத்தில் நான்காவது வருணத்தில் வேளாளராகவே நம்மாழ்வார் அவதரித்தார். அவர் அந்தணரே அல்லர், ஆனா மொத்த அந்தன ஆச்சாரியர்களுக்கும் அவர்தான் தலைவராக இருந்திருக்கிறார். வைகாசி விசாகத்தில் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தவர். புளியமரடத்தடியிலே இருக்கார், நித்தியம் யோகத்துல தியானத்துல இருக்கார். இவர் இருக்கச்சே வடக்க எங்கேயோ இருந்தார் முதற்கவி ஆழ்வார். திருக்கோளூர்ல பிறந்தவரா இருந்தாலும் அங்கு இருந்தார். ஒரு நாள் சாயங்காலத்துல தெற்கு நோக்கி அர்க்கியம் விடச்சே ஏதோ ஒரு ஒளி தெற்கு பக்கத்துல இழுத்ததவரு, எங்க இழுக்கிறதுன்னு தேடிண்டே வந்தார். நாகபுரியை தாண்டினார், திருவேங்கடத்தை தாண்டினார், திருவல்லிக்கேணி தாண்டி, ஸ்ரீரங்கத்தை தாண்டி, மதுரையை தாண்டி ஆழ்வார் திருநகர்களுக்கு ஒடி இழுத்து வந்துடுத்து. வந்தா புளியமரத்தடியில நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கார். பேச்சு மூச்சே காணமே, அவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு கல்லை எடுத்து தடால்னு மதுரவி ஆழ்வார் போட்டார். திடுக்கிட்டு நம்மாழ்வார் எழுந்தார். ஓ உயிர் இருக்கு, பேசறாரா பாப்போங்கிறதுக்காக கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் மதுரவி ஆழ்வார் கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றார் நம்மாழ்வார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். கேட்கிறவர் என்ன கேட்டார்னு ஆழ்வாருக்கு புரிஞ்சுடுத்து, ஆழ்வார் என்ன சொன்னார்னு மதுரவி ஆழ்வார் புரிஞ்சு. நமக்கு இவ ரெண்டும் புரியல, கேள்வியும் புரியல பதிலும் தெரியலையோ இல்லையோ. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். அஜானத்துல உழண்டு இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு எப்பவாவது துரி ஞானம் வருமானால், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும், எதை உபாயமாக பற்றி கொள்ளும், எது அவனுக்கு வழி மார்க்கம் சாதனம், எதை அடையும் நாள் அத்தை தின்னு அங்கே கிடக்கும். பகவானுடைய திருவடிகளையே மார்க்கமாக பற்றும், அந்த திருவடிகளில் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே வாழும். இதுதான் ஆழ்வார் சொன்ன பதில். அதுக்கப்புறம் தான் திருவிருத்தம்ங்கிற பிரபந்தத்தை, பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன் நின்ன நீர்மை இனியாமொராமை இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு பாட ஆரம்பிச்சார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், நான்கு வேதங்களுக்கு சமமாக திருவிருத்தன், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்று நாலு திவ்ய பிரபந்தங்களை பாடினார் ஆழ்வார். ஆழ்வாரே வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையார். இந்த ஆழ்வாருக்காகத்தான் நவதிருப்பதி எம்பெருமான்களும். இப்ப நம்ம இத்தனை நாளை பார்த்துருக்கோமே, இவ எல்லாரும் ஒரு பக்தனிடத்துல பாசுரம் பெற்றுக்கணும், அந்த பெருமானால பல்லாண்டு பாடப்படணுங்கிறதுக்காக ஆண்டுக்கு ஒரு தர ஆழ்வார் தினரிக்கு வரா. அதான் வைகாசி விசாக உற்சவத்தில் அஞ்சாம் திருநாள் உற்சவம், மங்களாசாசன உற்சவம், நவதிருப்பதி கருட சேவ உற்சவம்னு பேர். அதுல கடைசி நாள் அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும், அதுவும் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். நம்மாழ்வாரே தாமிரபரணி ஆத்தங்கரைக்க எழுந்துள்ளுவார். திருச்சங்கனித்துறைன்னு பேரு, சங்கன் ஒருத்தன், அவன் சங்கத்தினுடைய வடிவிலே திருச்செந்தூரில் கடலோட தங்கியிருந்து தாமிரபரணி அங்க போதான் கடல்ல கிடக்கிறான். தினப்படி எதிர்த்து வந்து, அப்படின்னா தாமிரபரணி ஆத்தோட எதிர்த்து வந்து பகல் வேளையில ஆதிநாதனை சேவிப்பறான், ராத்திரி வேளையில சங்கமாட்டம் கடல்ல போய் தங்கி நடுவறான். இப்படியே வந்து வந்து சேவிச்சே அவன் சாயுஜ்ய மோட்சம் பெற்றான். அதனால திருச்சங்கு அணித்துறை, சங்கங்கள் வந்து வந்து சேரும் துறை, அந்த துறையில தான் நம்மாழ்வாருக்கு இப்போதும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. ஆழ்வார்னு சொன்னாலே இவருடைய அவதாரத்தை பத்தி பாகவத புராணத்திலேயே சுகாச்சாரியர் கோடி காட்டி விட்டு சென்றார்.
கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசித் மஹாபாக திரவிடேஷு ச பூரிஷஹ தாம்ரபர்ணி நதீ யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மஹாபாகாஹ பிரதீசீத மகாநதி. இதை போலே வைகை ஆற்றங்கரையில், காவேரி ஆற்றங்கரையில், பாலாற்றங்கரையில், தாமிரபர்ணி ஆற்றங்கரையில் கலியுகத்தில் நாராயண பக்தர்களான ஆழ்வார்கள் அவதரிப்பார்கள் என்று எப்பவோ சுகாச்சாரியர் பாகவதத்தில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அதன்படிக்குத்தான் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆழ்வார் அவதரித்தார். நாதமணிகள் போய் நம்மாழ்வாரிடத்தில் 4000 பெற்றார்னு சொன்னோம் இல்லையோ, அந்த சமயத்துக்கு 4000 மட்டும் கொடுக்கல, ஒரு விக்கிரகத்தையும் கொடுத்துருக்கார். அதுதான் ராமானுஜ விக்கிரகம். மேற்கொண்டு பல நாட்கள் கழித்து ராமானுஜர் அவதரிக்க போகிறார்ங்கிறதுக்கு மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்ச முதல்ல அந்த நீர் காய்ச்சினதுலேருந்து ஒரு விக்கிரகம் வந்தது, அதுதான் ராமானுஜ விக்கிரகம் ஆயிடுச்சு. என்னது ஆழ்வீர், நான் உம்ம விக்கிரகம் கேட்டா யார் விக்கிரகமும் கொடுக்குறீரே, ரெண்டாந்தரம் காய்ச்சும்னார். ஆழ்வார் விக்கிரகம் வந்தது. அந்த ரெண்டு விக்கிரகங்களையும் இன்னைக்கு நாம் ஆழ்வார் திருநிலைதான் சேவிக்க முடியும். ஒன்னு நம்மாழ்வார் விக்கிரகம் கோவிலுக்குள்ள சேவிச்சுக்கிறோம், இன்னொன்னு நம்மாழ்வார் கொடுத்த ராமானுஜ விக்கிரகம். அதுக்கு பவிஷ்யதாச்சாரியன்னு பேர். பவிஷ்யதாச்சாரியனா வருங்காலத்துக்கு ஆச்சாரியனாக இருப்பார். அவருக்கு தனி சன்னதி இருக்கு, எம்பெருமானார் சன்னதி, உடையவர் சன்னதி, பவிஷ்யதாச்சாரியன் சன்னதினே திருநாமம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எம்பெருமானார் ஜியர் சுவாமியாலே நிர்வகிக்கப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா எழுதிருப்பார். நீங்க ஆழ்வார்த்து நகரி போனா கண்டிப்பா இங்க உள்ள போய் ஆழ்வாரையும் சேவிங்கோ, எம்பெருமானார் சன்னதிக்கு போய் பவிஷ்யதாச்சாரியனையும் சேவித்துக் கொள்ளுங்கள். அந்த ஊருக்கு மற்றொரு ஏற்றம், திருவாய்மொழி பிள்ளை, அவர் திருவாய்மொழிக்கென்னே வாழ்ந்தவர், மணவாள மாமனிகருடைய ஆச்சாரியர். அவர் அந்த கோவிலை எழுந்தருளப் பண்ணதே அவர் தான், புனர் நிர்மாணம் அவர் தான் பண்ணார். அப்ப திருவாய்மொழி பிள்ளையால ஏற்றம். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களில் கடைசி ஆச்சாரியனான மணவாள மாமனிகருடைய அவதார ஸ்தலம் அது. ஆதிசேஷ அவதாரம் ராமானுஜர், ராமானுஜருடைய மறு அவதாரம் மணவாள மாமனிகள், மணவாள மாமனிகள் அவதரிச்சதும் ஆழ்வார் திருநகரில் தான். அப்ப எவ்வளவு பெருமை பாருங்க, ஆதிநாதன் எம்பெருமான் ஆதிப்பிரான் பொலிந்து நினைபிரான் உற்சவமூர்த்தி கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி ஆதிநாயகி தாயார் குருகூர்வல்லி நாச்சியார் 5 நாச்சியாரோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். தாமிரபர்ணி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவார்கள். ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. இத்தோட நவதிருப்பதி மகாத்மியம் முற்று பெற்றது. காகே உபாரே ராமா மனமோகன மேக ஸ்யாமா இதே காகே உபாரே ராமா மனமோகன மேக ஸ்யாமா மனமோகன மேக ஸ்யாமா மனமோகன மேக ஸ்யாமா கரகட்டாவரி கவிலி சாபபான காய கேலி கரகட்டாவரி கவிலி மனமோகன மிக ஷாமா மனமோகன மிக ஷாமா மனமோகன மிக ஷாமா மனமோகன மேகாகே உபாரே ராமா மனமோகன மேகாகே உபாரே ராமா மனமோகன காயஜாலி அயோத்தியாபுரி காயஜாலி அயோத்தியாபுரி ஏத்த வசவிலி பண்டரி
மனமோகன மேகே.